ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 29/10/2023 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் சோபகிருத்த வருடம் ஐப்பசி மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. தித்தி பார்த்தோம்னா தேய்பிரை பிரதமை தித்தி, 1:14 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து தேய்பிரை த்விதீய திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா அஸ்வினி நட்சத்திரம் காலை 7:19 வரைக்கும் தான் இருக்கு. அதனை தொடர்ந்து பரணி நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சித்தி அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்துருக்கா. கரணம் பார்த்தோம்னா பாலவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்துருக்கா. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே இஷ்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பா. ஒவ்வொரு பிரதமை தித்தி நாளன்றும் நம்ம இந்த இஷ்டி அப்படிங்கிற வார்த்தையை பார்த்துட்டு வரோம். யாகாதி கிரியைகளை செய்பவர்களுக்குரிய நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது. இது போக ஆஸ்வீஜ பகுல பிரதமை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பா. அதாவது சாந்திரமான மாதத்திலே அந்த ஆஸ்வீஜ மாதத்தினுடைய 16வது நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் அதற்கான பொருள். இந்த நாளினுடைய நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலை 7:00 முதல் 8:00 வரை நல்ல நேரம், மதியம் 2:00 முதல் 3:00 வரை நல்ல நேரமே. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொன்னால், இந்த பகவான் நாம சொல்லுன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த நாமஸ்மரணையினுடைய மகிமை என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த கதை நேரம் அப்படிங்கிற பகுதியில் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையினாலுமே நம்ம இந்த கதை வரிசையிலே இந்த நாளிலே நம்ம பார்க்க போற கதை என்னன்னு சொன்னா, இந்த பகவன் நாமாவை சொல்றதுனால என்ன பலன் கிடைக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். இது எது சம்பந்தப்பட்ட கதை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது மகாபாரதத்திலே வரக்கூடிய ஒரு கிளை கதை தான். இந்த கதையில பார்த்தோம்னா அதாவது இந்த அர்ஜுனன் இருக்கா இல்லையா, அர்ஜுனன் வந்து இந்த பாசுபதாஸ்திரம் வேண்டி தவம் செய்வதற்காக காட்டை பார்த்து போயின்னு இருக்கானா. அப்படியே காட்டுக்குள்ளே போயின்னு இருக்கும்பொழுது அங்கே ஒரு குரங்கு உட்கார்ந்துட்டுருக்கு. அந்த குரங்கை பார்க்குறான். இந்த குரங்கை பார்த்த உடனே அந்த குரங்கு மேலே அவன் இந்த குரங்குக்கிட்ட ஒரு வம்பு இழுக்கணுங்கிற மாதிரி ஒரு ஆசை வர்றது அவனுக்கு. ஆனால் அந்த குரங்கு என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா ராமநாமத்தை சொல்லிகிட்டே உட்காந்துருக்கான். ராமா 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 ராமான்னு சொல்லி ராமநாமத்தை சொல்லி ஜபம் பண்ணிகிட்டே இருக்கான். இப்போ போய் அர்ஜுனன் போய் இந்த குரங்கை வம்பு இழுக்கிறான். நீ என்ன ராமநாமத்தை சொல்லிகிட்டே இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு வம்பு இழுக்கிறான் போய் குரங்க. அந்த குரங்கானது கண் விழித்து பார்த்த உடனேயே, இப்ப ராமநாமத்தை சொல்றது அப்படின்னு சொல்லும் பொழுதே நமக்கு வந்து ஆஞ்சநேய சுவாமி தான் அப்படிங்கிறது நம்ம அனுமானத்துக்குள்ள வந்துட்டு இருப்போம். அது சாட்சாத் ஆஞ்சநேய சுவாமி தான். அவர் வந்து கண்ணை திறந்து பார்த்த உடனே இது அர்ஜுனன் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சு விட்டார். இது அர்ஜுனன் தான் வந்திருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சு விட்டார். இருந்தாலும் தான் யார் என்பதை வெளி காட்டி கொள்ளாமலேயே, ஏன்பா நான் வந்து ராமநாமத்தை சொல்றதுனால உனக்கு என்ன ஆயிடுது அப்படின்னு சொல்லும் அர்ஜுனன் வந்து அந்த குரங்கை பார்த்து கேட்கிறானா, உங்க ராமர் தான் ஒரு வில் வித்தையில சிறந்தவர் தானே, அவர் நினைச்சிருந்தார்னா அவர் அழகா அந்த அஸ்திரத்தை விட்டு ஒரு அஸ்திரத்தினாலேயே பாலத்தினை அமைத்து அம்புகளின் மூலமாக பாலத்தினை அமைத்து ஒரு அம்பு பாலத்தை கட்டி அதில் போயிருக்கலாமே, அதனை விட்டுட்டு உங்களை வச்சுட்டு போய் இப்போ பாலத்தெல்லாம் கட்டிட்டு போயிருக்காரே அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அதுக்கு அந்த குரங்கு சொல்லிச்சான், ஏன் உன்னால பாலம் கட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த ஆஞ்சநேய சுவாமி கேட்டாராம். ஏன் என்னால் கட்ட முடியாதா, நான் நிச்சயமா அஸ்திரத்தினால பாலம் கட்டிடு அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த மாதிரி நீ அஸ்திரத்தினால பாலம் கட்டினா அது என்னுடைய வெயிட்டே தாங்காதேப்பா, என் ஒருத்தனுடைய வெயிட்டே தாங்காது, இதுல வந்து வானர படை முழுக்க போகணும், அது மேலேயே பகவான் ராமரும் நடந்து வரணும், எப்படிப்பா தாங்கும் அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேய சுவாமி கேட்டாராம். ஓ அவ்வளோ பலசாலியா நீ, நான் வந்து இப்போ இந்த ஒரு அம்புனால நான் ஒரு பாலத்தை கட்டுறேன், நீ நடந்து காமி பார்ப்போம், உன்னால அந்த பாலத்தை வந்து உடைச்சிட முடியுமா, நீ அப்படி அந்த பாலத்தில் நடந்து அந்த பாலம் உடைஞ்சிடுத்துன்னா நான் இங்கேயே ஒரு அக்னி குண்டத்தை எழுப்பி அதில் இறங்கிறேன் அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் சவால் விடுறான். நீ தோத்து போயிட்டா என்ன பண்ற அப்படின்னு கேட்கும் பொழுது அதுக்கு அந்த ஆஞ்சநேய சுவாமி சொன்னாரா, நான் தோத்து போயிட்டா காலம் முழுக்க உனக்கு அடிமையா இருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். ஆனால் அது ஆஞ்சநேய சுவாமி தான் என்பது அர்ஜுனனுக்கு தெரியாது. இப்போ என்ன பண்ண, அர்ஜுனன் தன்னுடைய அந்த ஆணவ மிகுதியினாலே அஸ்திரத்தினாலேயே பாலம் கட்டினானா, நீட்டா ஒரு பாலத்தை கட்டிட்டான். இவர் என்ன பண்ணார்னு பார்த்தா ராமநாமத்தையே ஜபம் பண்ணிட்டே இருக்கார். ராமா ராமா ராமான்னு சொல்லி ராமநாம ஸ்மரணியில என்ன பண்றார், அப்படியே நடந்து போய் அந்த பாலத்து மேல
மேலே காலை வைக்கிறார். கால் வச்ச உடனேயே அவன் அந்த அம்பினால் கட்டிய பாலமானது தூள் தூளாக நொறுங்கி போயிடுதான். அது நொறுங்கி போன உடனே இவன் தான் சவால் விட்டுருக்கான் இல்லையா, தன்னுடைய சவால் அந்த நம்ம சொன்ன மாதிரியே நடந்துக்கணும்னு சொல்லி அந்த அக்னி குண்டத்தை எழுப்பி அதில் இறங்கிறதுக்காக அவன் சுற்றி வரான். இவர் ஆஞ்சநேய சுவாமி போய் தடுக்கிறார், இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் அதெல்லாம் பண்ணாதேன்னு சொல்லி இவர் தடுத்துட்டு இருக்கார். ஒரே இல்லை இல்லை நான் சொன்னதை செஞ்சே தீருவேன், நான் தோத்து போயிட்டேன் உங்களண்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன் அக்னியில் இறங்க போகிறான். அந்த நேரத்திலே ஒரு வயோதிகர் வந்தாரா, ஒரு அந்தனர் ஒரு வயோதிகர் வடிவிலே வரார். அவர் வந்து இருங்க இருங்க இங்கே என்ன ஒரே கலகலப்பு என்ன சத்தம் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இவர்கள் இருவரும் நடந்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்கிறார். அப்போ அந்த அந்தனர் சொன்னாராம், ஜட்ஜி இல்லாத ஒரு காம்படிஷன் அப்படிங்கிறது செல்லவே செல்லாது, அம்பையர் இல்லாத எப்படி நீங்கள் கேம் ஆடுவீங்க, உங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு கேம் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது அங்கே ஒரு அம்பையருங்கிறது தேவையில்லையா, இப்போ நான் இருக்கேன் நான் ஜட்ஜாக இருக்கேன் எனக்கு முன்னாடி மறுபடியும் இதை நீங்கள் நடத்தி காமிங்க பார்ப்போம் அப்படின்னு சொன்ன உடனேயே சரின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒத்துக்கிறா. ஒத்துன்னு இருக்கும்பொழுது அர்ஜுனன் என்ன பண்ணுறான், ஏற்கனவே இந்த ஆணவத்தின் காரணமாகத்தான் இப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுண்டு கிருஷ்ணன் நாமத்தை ஸ்மரணம் பண்ணுறானா, கிருஷ்ணா நீ தான் எனக்கு துணை இருக்கணும்னு சொல்லி கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா சர்வம் கிருஷ்ணார்பணம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்லி இப்போ பாலத்தை கட்டுறான். பாலங்கிறது ரெடி ஆகிடுது. ஏற்கனவே ஆஞ்சநேய சுவாமி போய் காலை வச்சு உடைச்சிட்டார் இல்லையா, அந்த ஞாபகத்திலே ஆஞ்சநேய சுவாமி இருந்ததுனால அந்த ஒரு செகண்டில் அவர் ராமநாமத்தை சொல்கிறதுக்கு மறந்துட்டார். அவர் இப்போ போய் என்ன பண்ணுறாருன்னா காலை வைக்கும் பொழுது அந்த பாலம் எதுவுமே ஆகலை. இவர் போய் நல்லா அந்த பாலத்து மேலே குதிச்சு குதிச்சு பார்க்குறார், அப்பயும் எதுவுமே ஆகலையா. இப்போ ஆஞ்சநேய சுவாமி தன்னுடைய தோல்வி ஒப்புக்கொண்டு கீழே இறங்கி வந்து அந்த அந்தனரை பார்த்து, நீங்க வந்து சாதாரண மனிதர் அல்ல, நீங்க வந்து நான் வழிபடுற பகவானே தான், உங்களுடைய சுயரூபத்தை காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணும் பொழுது அந்த வயோதிகன் கிருஷ்ணனா மாறி அப்படியே நின்னாராம். கிருஷ்ணனா மாறி நின்றுட்டு அர்ஜுனனை பார்த்து சொன்னாராம், அர்ஜுனா இது வேற யாரும் இல்லை, இது சாட்சாத் ஆஞ்சநேய சுவாமி தான். அவர் எப்பயுமே ராமநாமத்தை சொல்லிகிட்டே இருப்பார், அந்த ராமநாமத்தினுடைய மகிமை தான், நீங்கள் இருவருமே பலசாலிகள் தான் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது, ராமநாமத்தினுடைய மகிமை இவனை பலசாலியாக வைத்திருக்கிறது. நீ எப்பயுமே என்னுடைய பக்திவான், என்ன கிருஷ்ணா 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 நினைச்சுட்டே இருக்கிறாள், உன்னை இந்த நாமமானது உன்னை பலசாலியாக வைத்திருக்கிறது, ஆக நீங்கள் இருவருமே பலசாலிகள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஜட்மெண்ட்டை கொடுத்துட்டு அப்புறம் சொன்னாரா. ஆஞ்சநேய சுவாமி வந்து நான் போட்டியில் தோத்து போயிட்டதுனால நான் வந்து உங்களுக்கு அடிமையாக இருக்கேன்னு சொல்லும் பொழுது, அடிமையாலாம் இருக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு, நீ இவனை பாதுகாக்க வேண்டும், எப்படி பாதுகாக்கணும்னு சொன்னால், இவன் இந்த குருக்ஷேத்திர போர் அப்படிங்கிறது வரப்போகிறது இல்லையா, அந்த போர் நேரத்திலே தேரினுடைய கொடியிலே நீ இருக்க வேண்டும், நீ ராமநாமத்தோடு நீ அந்த தேர் கொடியிலே வந்து நீ இருக்கும் பொழுது இவனை எந்த விதமான துஷ்ட சக்திகளும் அண்டாது, ஆக இவனுக்குரிய பாதுகாப்பு கவசமாக அவனுடைய தேரிலே நீ கொடியிலே வந்து உட்கார வேண்டும்னு சொல்லி கிருஷ்ணன் வந்து ஆஞ்சநேயருக்கு ஆர்டர் போடுறாராம். ஆக அந்த நாமத்தினுடைய மகிமை, ராமநாமத்தினுடைய மகிமையை சொல்லிக்கொண்டு ஆஞ்சநேயர் போய் ஒரு கொடியில் இருக்கும் பொழுது கூட அர்ஜுனனை எந்த விதமான அந்த தீய சக்தியுமே அங்கே அண்டவே இல்லை இல்லவா. ஈவன் பார்த்தோம்னா கர்ணன் வந்து ஒரு நாகாஸ்திரத்தை ஈயும் பொழுது கூட அங்கே கிருஷ்ண பரமாத்மா இருந்து அந்த தேர்க்காலை அழுத்துகிறார், அதனால அவன் தப்பிச்சு போயிடுறான். எப்படி இருந்தாலும் அந்த ஆஞ்சநேய சுவாமியானவர் கடைசி வரைக்கும் அர்ஜுனனை காப்பாற்றி இருக்கார். ஆக இந்த நாமம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ராமநாமத்திற்கும் மகிமை என்பது உண்டு, கிருஷ்ணனுடைய நாமத்திற்கும் மகிமை என்பது உண்டு. எப்பொழுதுமே நாமும் இந்த ராமநாமத்தினையும் கிருஷ்ணனுடைய அந்த பெயரையும் சொல்லிகிட்டே இருந்தோம்னாலே, ஆற்றுல ராமராமா கிருஷ்ண கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாலே, ஏதோ ஒரு நம்ம பார்த்தோம்னா ஒரு சின்னதாக ஏதோ ஒரு இடிச்சுக்கிறோம், தலையில் இடிச்சுட்டா கூட ஐயோ அப்படிங்கிறோம், ஐயோ அம்மா அப்படிங்கிறோம், அந்த மாதிரிலாம் சொல்லாமே ஒரு தலையில் இடிச்சுட்டு ஏதோ ஒரு வலி அப்படின்னு சொல்லும்போது கூட ராமா அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஏதோ ஒரு பேடான ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுன்னு பார்க்கும்பொழுது கிருஷ்ண கிருஷ்ணா அப்படின்னு சொன்னாலே அங்கே அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் போயிட்டு அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனுங்கிறது வந்துடும் அல்லவா. இதை நாம் அனைவரும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.